எல்லாருக்கும் வணக்கம். உங்களுக்காக சொல்லிட்டு இருக்கேன், என்னுடைய பெயர் இந்து. எல்லாரும் நல்ல உடல் நலத்துடனும் மனமகிழ்ச்சியுடன் இருக்கணும். வாங்க நாம சிந்தனை பெட்டகத்துல புதுசா ஒரு கதை பார்க்கலாம். நாம எழுந்து பார்க்க போற கதையினுடைய பெயர் பிளாட் நம்பர் 319. இந்த கதை முழுக்க முழுக்க கற்பனையானது, யாரை பத்தியும் குறிப்பிட்டு சொல்லல. இது ஒரு ஹாரர் பேஸ் பண்ண ஸ்டோரி. April 14th, அதாவது சித்திர திருநாள், சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு அந்த ஃப்ளாட்ல, அதாவது ஃப்ளாட் நம்பர் 319ல் பால் காய்ச்சிட்டு இருக்கிறாங்க. கார்த்திக்கோட ஃபேமிலி, ரம்யா ரம்யாவோட ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாரும் வந்து பால் காய்ச்சறாங்க. கார்த்திக் ரம்யா யார் அப்படின்னு கேட்குறீங்களா? கார்த்திக்கும் ரம்யாவுக்கும் கல்யாணம் ஆக போகுது. கார்த்திக்கும் ரம்யாவும் பக்கத்து வீடு, ஒரு கிராமத்தில். ஸ்கூல் கூட ரெண்டு பேரும் ஒட்டுக்காக தான் படித்தாங்க. ஆனால் அப்பெல்லாம் அவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆக போகுதுன்னு யாரும் நினைக்கல, அவங்களும் நினைக்கல. காலேஜ்லாம் படிச்சு முடிச்சு ரம்யா இப்போ அதே ஊர்ல பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. கார்த்திக் கோயம்புத்தூர்ல ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு. கார்த்திக் ஒர்க் பண்ணக்கூடிய கம்பெனிக்கு 4-5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய ஒரு அப்பார்ட்மெண்ட். அந்த அப்பார்ட்மெண்ட்ல மொத்தமா 15 வீடு இருக்குது. 3rd floor ரைட் சைட்ல இருக்க கார்னர்ல இருக்கக்கூடிய வீடு தான் பிளாட் நம்பர் 319. எதுக்காக 319 வச்சாங்கன்னு வச்ச கட்டடம் கட்டினவங்களுக்கு கூட தெரியாது. அந்த ஃப்ளாட்டை தன்னோட வருங்கால மனைவி ரம்யாக்காக வாங்கியிருக்காரு கார்த்திக். கார்த்திக் இப்போ முன்னாடியே குடி வந்துறதும் கல்யாணம் 2 மாசம் கழிச்சு முடிஞ்சதுக்கு அப்புறமா ரம்யா கூட வர்றதுதான் பிளான். அதனால தான் சித்திரை 1ஆம் தேதி அன்னைக்கு நல்லா இருக்கு அப்படிங்கறக்காக கார்த்திக்கோட ஃபேமிலி ரம்யாவோட ஃபேமிலியும் சேர்ந்து அந்த ஃப்ளாட்ல பால் காய்ச்சி முடிக்கிறாங்க. எல்லாரும் பால் காய்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமா அந்த வீட்டு ஹாலில் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ரம்யாவோட அம்மா அப்பா, அதுக்கு ஆப்போசிட்ல கார்த்திக்கோட அம்மா அப்பா, சுத்தி அங்க இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க எல்லாம் வந்துட்டு இருக்கிறாங்க. எப்படியோ நாம் பக்கத்து வீடாக இருந்து நம்ம பிள்ளையை கடைசியில் இப்படியாக நம்ம எதிர்பார்க்கவே இல்லை. இல்லை அடே, ஏன் சம்மந்தி, நீங்கள் வேற எங்கள் ரம்யா லவ் பண்ணுவானே நாங்கள் நினச்சி கூட பார்க்கல. எங்கள் கார்த்தி மட்டும் என்ன எடுத்துக்கிட்டீங்க? கார்த்தி ஒரு பொண்ணை பார்த்தா நிமிந்து கூட பார்க்க மாட்டான். பாருங்க, படிக்கிற காலத்தில் காதல் வரல, காலேஜ் படிக்கும்போதும் காதல் வரல. ரெண்டு பேரும் நல்லா படிச்சு முடிச்சு ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறம் வந்திருக்குது. அதனால தான் நாங்கள் ஈஸியாக ஒத்துக்கிட்டோம். இல்லைன்னா எதுக்காக நாங்கள் ஒத்துக்க போகிறோம்? இந்த பேச்சு வேற எங்காவது போயிருமோன்னு பயந்த கார்த்தி, சரி சரி யாரும் எதுவும் பேச வேண்டாம், ஹோட்டல் ஆர்டர் பண்ணிருக்கேன், எல்லாரும் சாப்பிடலாம். கார்த்திகோட ஃப்ரெண்ட்ஸான விக்னேஷ், கணேஷ், அவருடைய ஒய்ஃப் பூஜா, அப்புறம் சாரு, இவங்க எல்லாருமே கார்த்திகோட ஒர்க் பண்றவங்க. ரம்யாவும் கார்த்திக்கும் லவ் பண்ண ஆரம்பிச்ச காலத்திலேயே இவங்க எல்லாரும் ரம்யாவுக்கும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. நாளைக்கு ரம்யா இங்க வந்தா இவங்க எல்லாரும் ஒரு கேங்கு, லைஃபை சூப்பரா என்ஜாய் பண்ணலாம். தன்னோட ஆசை மனைவிக்காக கார்த்திக் எதுக்காக இந்த வீட்டை சூஸ் பண்ணா? அந்த வீட்டோட பெட்ரூம்ல இருந்து பார்த்தோம் அப்படின்னா கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய முக்கியமான இடங்கள்லாம் நல்லாவே தெரியும். அதுவும் கொஞ்சம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலயுமே, ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்துலயுமே, அதே மாதிரி ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல கூட வசதிகள் இருக்கிறதுனால கொஞ்சம் அதிகமான விலை இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ரம்யாக்காக அந்த ஃபிளாட்டை வாங்கிட்டான். இன்னும் 2 மாசம்தான் ரம்யாவும் கார்த்திக்கும் அந்த ஃபிளாட்ல சந்தோஷமா வாழ்க்கை நடத்தலாம், எப்படியெல்லாம் லைஃபை என்ஜாய் பண்ணலான்னு கனவுகளும் காண ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னையிலிருந்து, அதாவது April 14th கரெக்டாக 1 மாசம் கழிச்சு அவங்களுக்கு நிச்சயதார்த்தம். அதுக்கப்புறம் ஜூன்ல அவங்களுக்கு கல்யாணம். சீக்கிரமா நாட்கள் எப்போ போகும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த அன்னைக்கு பால்லாம் காய்ச்சி சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா சாயங்காலம் 5-6 மணிக்காட்ட எல்லாரும் கிளம்பிட்டாங்க. எல்லாரும் அவங்கவிங்க சொந்த ஊருக்கு போய் தான் வேலையை பார்க்கணும். கார்த்திக் மட்டும்தான் பெரிய கம்பெனியில் ஒர்க் பண்றதுனால சொந்த ஊரை விட்டுட்டு, அதாவது ரம்யா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அவருடைய சொந்த வீட்டை விட்டுட்டு இங்க வந்து இருக்காரு. சாயங்காலம் எல்லாரும் போனதுக்கு அப்புறமா ரம்யாவை பிரிய முடியாம பிரிஞ்சு வழி அனுப்பிச்சுட்டு அப்புறமா அந்த வீட்டுக்குள்ள வராரு கார்த்திக். ஏற்கனவே அங்க இருக்கக்கூடிய அவருடைய ஃப்ரெண்ட்ஸ், சரிடா மச்சா நாங்களும் கிளம்புறோம், 6:07 ஆச்சு, போயிட்டு வரோம். டேய், என்ன கிளம்பிட்டீங்க? பார்ட்டி கிரிட்டின்னு கேட்டீங்க, எதுவுமே வேண்டாமா? ஏய், பார்ட்டி எல்லாம் வச்சுக்கலாம், இன்னைக்குதான் பால் காய்ச்சி இருக்கிறோம், அதனால எதுக்கு தேவையில்லாம. நல்ல நாள் அன்னைக்கு அம்மா போகும்போது தெல்ல தெளிவா சொல்லிட்டு போயிட்டாங்க. பக்கத்துல வந்த கணேஷ், கூடவே வர பூஜா, ஆமாண்டா நாங்களும் அப்படிதான், சும்மா முட்டாள்தனமா இனிமேல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல முதல் விஷயம், வீட்டுல ஒரு நல்ல நாள் நடந்துச்சு அப்படின்னா எந்த விதமான கெட்ட விஷயத்தையும் பண்ணக்கூடாது. கணேஷ், அப்போ பார்ட்டி கெட்ட விஷயம்தானா? பின்னடா விக்னேஷ், பார்ட்டின்னா நீ என்ன வேற எதுவுமே கேட்க மாட்டியா? கண்டிப்பா சரக்கு இருக்கும்ல, சரக்குலாம் எப்படிடா பார்ட்டி கொண்டாடுறது? ஒன்னும் வேண்டாம், இன்னைக்கு சித்திரை 1, அவன் நல்லபடியா ரம்யா கூட வாழ வேண்டிய வீட்டுல பால் காய்ச்சிருக்கிறான், நாம ஒரு தொந்தரவும் பண்ண வேண்டாம். டேய் கார்த்தி, நீயே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல போட்டு விடு, நாங்க அந்த அன்னைக்கு வந்துடுறோம், சரியா? கார்த்திக் எதை யோசிக்க சாரு பக்கத்துல வந்து, இங்க பாருடா, அவங்க சொல்றதா சரி, இந்த விக்னேஷ் பேச்செல்லாம் நீ கேட்காத, பூஜா சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு கல்யாணம் ஆகி இப்ப 6 மாசம் ஆச்சு, நிறைய கத்திருப்பாங்க, அதனால அவங்க கிட்ட இருந்து நீயும் தெரிஞ்சுக்கோ, ஒன்னு இன்னைக்கு வேண்டாம். பக்கத்துல வந்த பூஜா சாருவை கைய பிடிச்சுக்கிட்டு,
சாருமா உனக்கு தானே வீட்டில் மாப்பிள்ளை பார்க்குறாங்க, சீக்கிரமாக உனக்கு கல்யாணம் ஆகும் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்குவேன். இங்கே பாரு விக்னேஷ், நீ சொல்கிற மாதிரியெல்லாம் இன்றைக்கி பார்ட்டி வைக்க முடியாது. ஏ கார்த்தி, நீயே ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணு, நாங்கள் கிளம்புறோம். எல்லோரும் 7 மணி அப்படிங்கும்போது போயிடுறாங்க. சொல்லப்போனால் கார்த்தின்னு தன்னோட ரூமை இங்கே வெக்கேட் பண்ணவே இல்லை. வெக்கேட் பண்ணுறதுக்கு 2-3 நாள் ஆகும். அவங்க சொன்ன மாதிரி பால் காய்ச்சின அன்னைக்கு ஒரு நல்ல நாள் அன்னைக்கு எதுக்காக வீட்டை அசிங்கப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவனை விட்டுறா. ஒரு வாரத்தில் கார்த்தி தன்னோட ரூம் எல்லாம் இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாரு. ராம்யாவுக்கு என்ன வேணுமோ அந்த பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கிட்டாரு. அவளுக்கு தேவையான பொருட்கள், சோஃபா, வாஷிங் மிஷின்ஸ், அவரோட ட்ரெஸ்ஸு, இன்னும் அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதுக்கேற்ற மாதிரி ரூம் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி அந்த வீட்டையே நீட் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 1 வாரம் ஆயிடுது. 1 வாரத்துக்கு அப்புறமா அந்த வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆகுறாரு. வீட்டுக்குள்ளே வந்து அன்னைக்கு நைட்டு முதல் அந்த வீட்டில் தூங்க போகிறாரு. மணி இப்போ 11. வாழ்க்கையில் இன்னமும் பெருசாக சாதிச்ச மாதிரி இருக்குது. கை நிறைய சம்பளம், கடன் எதுவும் கிடையாது. அதை விட வேற என்ன வேணும்? கூடவே லவ் பண்ண பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்க போகிறோம், அதுவும் பேரண்ட்ஸோட சம்மதத்தோட. அவளுக்கு பிடிச்ச மாதிரி சொந்தமாக ஒரு வீடு, இனிமேல் லைஃப்பில் நல்லா இருக்கலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது பார்ட்டி வைக்கணுமே அப்படின்னு. ஐயோ, இவனுக்கு பார்ட்டி கேட்டு 1 வாராச்சே, நாமளும் பயங்கர பிஸியில் மறந்துட்டோம், இவனாலும் எதுவும் கேட்காமட்டாங்க. சரி, கான்ஃபரன்ஸ் காலை போட்டு விஷயத்தை சொல்லிட வேண்டியதுதான். 11 மணிக்கு எல்லாரும் முடிச்சுட்டு இருப்பாங்களா இல்லையான்னு யோசிக்காம டக்குன்னு விக்னேஷ், சாரு, கணேஷ் 3 பேர்த்துக்கு கான்ஃபரன்ஸ் கால் போட்டாச்சு. கணேஷும் பூஜாவும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தான், ஒரே கம்பெனியில் ஒர்க் பண்ணிவிங்க. இப்போ பூஜா மேரேஜ் ஆனதுக்கு அப்புறமா அங்கிருந்து நின்றுட்டாங்க. காரணம், 2 மந்த்ஸ் கன்சீவாக இருக்காங்க. கணேஷ் வேண்டான்னு சொல்லங்காட்டி அவங்களும் ஜாப்ல இருந்து கொஞ்ச நாள் ரிலீவ் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு லீவ் கொடுத்துட்டு இப்போ லீவ்ல இருக்காங்க. டே, என்னடா 11 மணிக்கு? விக்னேஷ் இப்படி சலிச்சுக்கிட்டே கேட்க சாரு அற தூக்கத்துல, என்னடா என்னத்தி கூப்பிட்ருக்க? கணேஷ் மட்டும் தெளிவாக பேசுகிறாரு. சொல்லு மச்சா, என்ன விஷயம்? ஏண்டாடே, கல்யாணம் அவனே தெளிவாக பேசுகிறான், சும்மா இருக்கிற வெட்டி பசங்க நீங்களே தூங்கிட்டு இருக்கிறீங்களாடா. டேய், இன்னத்துக்கு இதெல்லாம் கேட்குற கேள்வியா? சொல்லுடா கார்த்தி, ரம்யாவுக்கு ஃபோன் பண்ணுறதுக்கு பல்ல எங்களுக்கு ஃபோன் பண்ணிட்டியோ? இதெல்லாம் ஒன்றும் இல்லை, 1 வாரத்துக்கு முன்னாடி ட்ரீட் கேட்டேடா விக்னேஷு, நான் சுத்தமாக மறந்துட்டேன்டா, நீயாவது ஞாபகப்படுத்திருக்கலாம்ல? ஒன்றும் இல்லை மச்சான், நீ வீடெல்லாம் பயங்கரமாக க்ளீன் பண்ணி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருந்த, பார்த்தா அது குறைக்கி சாயங்காலம் ஆஃபீஸ் விட்டோன்னே உன் பொண்டாட்டிக்கு வேணுங்கிறதெல்லாம் தேடி தேடி பார்த்து எடுத்துட்டு இருந்தியா? காசு இருக்கான்னு தெரியணும், அப்புறம் உனக்கு நேரம் இருக்கணும், அதான் விட்டுட்டேன். டேடே, பெரிய மனசுனாட்ட பேசாதடா. சரிடா, நாளைக்கு ஈவினிங் பார்ட்டி. என்னடா சொல்கிற? ஆமாண்டா, நாளைக்கு ஃப்ரைடே நைட் தானே, ஃப்ரைடே நைட் ஃபுல் பார்ட்டி பண்ணுறோம், சாட்டர்டே சண்டே லீவு செமையாக என்ஜாய் பண்ணுறோம். டே, நிஜமாவேடா? விக்னேஷ் ஆவலா கேட்க சாருவும் தூக்கத்துலேருந்து களைஞ்ச மாதிரி, ஷோராவா? ஏய், பெப்சியும் கோக்கும் குடிக்க போகிறோம், உனக்கு எதுக்கு இந்த பார்ட்டி? டே விக்னேஷ், வாயை மூடு, இருந்தாலும் நாம எல்லாம் ஜாலியாக ஒரு நாள் நைட்டு செம்மையாக இருக்கும்ல? இருக்கும். கணேஷும் பூஜாவும் நல்லா யோசிச்சு டேட் சொல்கிறான், உங்கள்கிட்ட பணமெல்லாம் இருக்குதா? அடாடாடா, இவனுக்கு 2 பேர் குடும்பஸ்தனானானு ஆனானுங்க, எப்போ பார்த்தாலும் பணம் இருக்குதா யோசிச்சு சொல்லணும். எல்லாம் இருக்குடா, நான் பார்த்துக்கிறேன். நாளைக்கு நைட்டு ஷார்ப்பாக 8:00 நீங்கள்லாம் எங்கள் வீட்டில் இருக்கிறீங்க, மறந்துடக்கூடாது சொல்லிட்டேன். அவ்வளோதான் நம்மச்சா, 7:30 போது நான் வீட்டில் இருப்பேன். டியூட்டி என்னடா பண்ணுவேன்? ஏய், காலையில் 6 மணி டியூட்டிக்கு போனால் வேலை முடிஞ்சு போச்சுடா. சரிடா, எல்லாருக்கும் குட் நைட், தூங்குறேன். ஓகே ஓகே. கான்ஃபரன்ஸ் கால் கட் ஆகுது. அடுத்த நாள் ஈவினிங் 8:00, அதாவது நைட்டு 8:00 அவங்களுக்கு பார்ட்டி அப்படிங்கிறதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணுங்கிற ஞாபகத்திலேயே அப்படியே தூங்கிடுறான் கார்த்தி. காலைல முழிச்சு பார்க்கும்பொழுது 5:00. அதுக்கு மேலே கார்த்திக்கு தூக்கம் வரல. எந்திரிச்சவன் வீட்டில் அதை இதையும் பண்ணிட்டு இன்னும் ரம்யாக்காக வாங்கி வச்சிருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எடுத்து பார்த்துட்டு அவளோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு நேரமும் போயிடுது. கரெக்டாக மேட்ச்சை பார்க்க வாட்சில் 6:30 காட்டுது. 8 மணி டியூட்டிக்கு போனால் தான் 8 ஹவர்ஸ்க்கு அப்புறமா நம்ம 4:00 டியூட்டி முடிச்சுட்டு பசங்களுக்கு வேணுங்கிற பொருளையெல்லாம் வாங்கி கொடுக்க முடியும்னு நினச்சிக்கிட்டு அவனும் டியூட்டிக்கு போகிறான். 8 மணிக்கு போக ஆல்ரெடி விக்னேஷும் சாருவும் அங்கே டியூட்டி பார்த்துட்ருக்குறாங்க. டே விக்கி, எத்தனை மணிக்கு வந்த? 6:00டா. தா, அந்த மேனேஜர் தான் என்னை 6:00 பார்க்க சொன்னான். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, 2:00 வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு நல்லா தூங்க போகிறேன். தூக்கத்தில் நைட்டு பார்ட்டி மறந்துடாதடா. இன்னைக்கு நைட்டு வெடி வெடி முழிச்சுட்டு கொடுங்கிறக்காக தான் மச்சி, நேரமாக போய் தூங்க போகிறேன் நான். சாரு, நீ அம்மா கிட்ட சொல்லிட்டேன்டா? அம்மா போக சொல்லிட்டாங்க, ஆனால் நைட்டே வீட்டுக்கு வர சொல்லியிருக்காங்க. நான் பேசிக்கிறேன், அதெல்லாம் நைட்டில் வர முடியாது, சாட்டர்டே சண்டே லீவ் தானே, சாட்டர்டே வீட்டுக்கு போய்க்கலாம், பேசிக்கோ நீ, அம்மா நம்பர் தான் உங்கள்கிட்ட இருக்குல்ல. சரி சரி, அது சரி. கணேஷ் எங்கடா? கணேஷுக்கு 10:00 டியூட்டிடா. டே, அப்புறம்? டே, 10:00 டியூட்டிடா, சாயங்காலம் 6:00 முடிஞ்சிடும். வீட்டுக்கு போய் பூஜா கூட்டிகிட்டு ஷார்ப்பாக 8:00 போது வந்துடுறன்ட்டான். நீ ஏன் கவலைப்படுற? ரம்யா கூப்பிட்டுருக்கலாம்ல? விக்னேஷை பார்த்து முறைச்ச கார்த்தி, ஏன்டா வயிற்றுச்சல் கிளப்புற,
கேட்டு பார்த்தேன், ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸில் அனுப்ப மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. பத்தாவது குறைக்கு நைட்டு வேறு அங்கேயே ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருப்பாளாட்டிருக்குது. முடியவே முடியாதுன்னு மாமியார் ஒரே ஸ்ட்ரிக்டாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சரி விருடா, இன்னும் 2 மந்த்ஸ் தானே, அதுக்கப்புறம் ஆனிவர்சரி வரும், பர்த்டே வரும், எல்லாருக்கும் கொண்டாடலாம். அப்போ பார்ட்டி வச்சு கொண்டாடிட வேண்டியதுதான். அப்படியே பேசிக்க கணேஷ் வந்து வேலையும் முடிக்க எல்லாருடைய டியூட்டியும் முடிஞ்சு கிளம்புறாங்க. முதல்ல விக்னேஷ் போயிட்டாரு, இப்போ சாருவும் கார்த்திக் கிளம்புறாங்க. கணேஷ் கிட்ட நேரமாக வந்துருடா பூஜா கூட்டிட்டு சொல்லிட்டு கார்த்திக் அங்கிருந்து கிளம்புறாரு. ஸ்ட்ரைட்டாக கார் எடுத்துக்கிட்டு வேணுங்கிற பொருட்கள் எல்லாத்தையும் கார்ல எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு காரை எடுக்கிறாரு கார்த்தி. கரெக்டா கார்த்தியோட செல்போன் அடிக்க ஆரம்பிக்குது. போனை எடுத்து பார்க்கும் பொழுது அப்பான்னு வர போன் அட்டன் பண்றாரு. கார்லயே கனெக்ட் பண்ணிட்டு காரை ஓட்டிக்கிட்டே பேசிட்டு வராரு. சொல்லுங்கப்பா கார்த்தி, நான் உனக்கு ஒரு கொரியர் பண்ணியிருந்தேன்ப்பா, அது வந்துருச்சா இல்லையா? நானும் 4 டேஸா கேட்டுட்டே இருக்கேன், நீ எந்த ரிப்ளையும் பண்ண மாட்டேங்கிற. அப்பா, நான் கொரியர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அவங்க ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறாங்கப்பா. நம்மளெல்லாம் யாருன்னு அவங்க தெரியாது. நீங்கள் என்னமோ நான் பெரிய விஐபின்னு நினச்சிக்கிட்டு எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறீங்க. இல்லைப்பா, அந்த கொரியர் ரொம்ப முக்கியம். வீட்டுக்கு வந்து நான் வாங்கிக்கேன்னு சொன்னால் நீ லீவ் போட்டு வரவும் மாட்டேங்கிற. லீவ்லாம் கிடைக்காதுப்பா, இன்னும் 1 வீக் வெயிட் பண்ணுங்கள், வேணா வந்து நான் வாங்கிக்கிறேன்னு சொன்னால் நீங்கள் கேட்டாதானே. இல்லைப்பா இல்லை, அது தாயத்துப்பா, நீ அந்த தாயத்தை கண்டிப்பாக கட்டியாகணும். என்னப்பா இந்த காலத்துலேயே தாயத்து அது இதுன்னு, இதெல்லாம் கேட்குறக்கே நல்லா இருக்குதா இல்லையா? அப்புறம் என்னடா உனக்கு நாகதோஷம் இருக்குது? ரம்யாவுக்கு நாகதோஷம் கிடையாது. நாங்களும் எல்லா சாமியாரையும் கேட்டு எல்லா ஜாதகத்தையும் பார்த்த இடத்துல உங்கள் ரெண்டு கல்யாணமே பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதையும் மீறி நாங்கள் கல்யாணத்தை வச்சிருக்கிறோம். கல்யாணம் வச்சு எங்களுக்கு எப்படி இருக்கும்? உனக்கு நாகதோஷம் இருக்கிறதுனால அந்த பிள்ளை ஏதாவது பண்ணிடுமோன்னு எல்லாரும் பயப்படுறாங்க அவங்க வீட்டில். எங்களுக்கு உனக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குது. நம்ம ஜோசிக்காரை கேட்டு பார்த்ததுக்கு இது பொருத்தமே வேண்டான்னு சொன்னார். நீ அடம்பிடிக்குங்கிறது இந்த கல்யாணமே நடந்துகிட்டு இருக்குது, ஏன்டா இப்படி பண்ணுற? அதனால தான் மலையடியில் ஒரு சித்தர் இருந்தார், அவர்கிட்ட போய் கேட்டு மந்திரிச்சு ஒரு தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்குறோம். உனக்கு எஞ்சி கேட்குற அந்த தாயத்தை கட்டப்பா. அப்பா கட்டிக்கிறேன்ப்பா, ரொம்ப நாள் வேண்டாம்ப்பா, சித்ரா பௌர்ணமி வரை கட்டு, அதுக்கப்புறம் நம்ம கழட்டி எரிஞ்சுக்கலாம். ஐயோ அப்பா, சரிப்பா, ரம்யா கல்யாணம் பண்ணுறதுக்காக நான் என்னென்னமோ பண்ணிட்டேன். நீங்கள் மலையடியிலிருந்து வாங்கிட்டு வந்த சித்தர் கையால் வாங்கின தாயத்தை மட்டுமா நான் கட்ட மாட்டேன். கொரியர் வராதுக்கு நான் ஒன்றுமே பண்ண முடியாதுப்பா. வீட்டுக்கு வந்துட்டு போனாலும் சொன்ன பேச்சு கேட்கறது கிடையாது. அப்பா நான் ஃபோனை வைக்கிறேன்ப்பா. ஃபோனை வச்சதுக்கப்புறமா கார்த்திக்கு ஒரு மாதிரி இருக்குது. காரணம் அதுதான், ரம்யாவுக்கு சுத்தமான ஜாதகம், ஆனால் கார்த்திக் அப்படி கிடையாது, நாகதோஷம் இருக்குது. நாகதோஷம் இருக்கிறவங்களோட ஜாதகம் ரம்யாவுக்கு பொருந்தாது அப்படின்னு முத முதல்ல ஜாதகத்தில் பார்க்கும்பொழுதே ரம்யாவோட வீட்டில் சொன்னாங்க. ஆனால் கார்த்திக்கும் ரம்யாவும் தான் விடாப்பிடியே அந்த கல்யாணத்தை நடக்கணும்னு சொல்லி முடிவெடுத்தாங்க. பல நாள் போராட்டத்துக்கு அப்புறமா 2-3 ஜோசிக்கார் பார்த்ததுக்கப்புறம் இந்த கல்யாணம் நடத்தக்கூடாதுன்னு சொல்லியுமே ஏதேதோ பரிகாரம் பண்ணிக்கலான்னு சமாதானப்படுத்தி ரெண்டு பேரும் கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்க. வேறு வழி இல்லாமல் ரெண்டு பேரண்ட்ஸும் ஒத்துக்கிட்டாங்க. கார்த்திக் வீட்லேயும் ஒரே பையன், ரம்யா வீட்லேயும் ஒரே பொண்ணு. அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பண்ணிக்கிட்டாங்கன்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லி முடிவு பண்ணதுக்கப்புறம் போய் அங்கே இருக்கக்கூடிய ஒரு மலையடிவாரத்தில் ஒரு சித்தர்கிட்ட கேட்டு தாயத்தை வாங்கிட்டு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வாப்பா வந்து கட்டிட்டு போ அப்படின்னு கேட்க கார்த்திக் போகிறதுக்கு நேரம் இல்லாமல் விட்டுறாரு. பயந்து போனவர் கொரியரும் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இங்கே இருக்கிற இடத்துல கொரியர் எதுக்கு அப்படின்னு கேட்டாலுமே சீக்கிரமாக கட்டணும் அப்படிங்கிறது உண்மை. கார்த்திக் இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு சே என்னமோ ஒரு கொரியர் வருது, அந்த வந்ததுக்கப்புறம் அந்த தாயத்தை கட்டினோம்னா சரி நினச்சிக்கிட்டே காரை கொண்டு போய் தன்னோட ஃப்ளாட்டு கீழே நிறுத்திட்டு நண்பர்களுக்காக வாங்கின எல்லா பொருளையும் அவனுக்கும் சேர்த்து தான் எல்லா பொருளையும் எடுத்துக்கிட்டு லிஃப்டில் ஏறுறாரு. லிஃப்ட்டு வந்து 3rd ஃப்ளோரில் நின்னதுக்கப்புறமா லிஃப்ட் ஓப்பன் பண்ணிட்டு தன்னோட வீட்டை நோக்கி போகிறாரு. அதே நேரத்தில் ரம்யாவோட கால் வருது. காலை ப்ளூடூத்தில் கனெக்ட் பண்ணிட்டு ஏ சொல்லுடி, எங்கிருக்கீங்க? நான் நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன், நீயும் வரியா? அது இருக்கட்டும், ரொம்ப நேரமாக பிஸி இருந்துச்சு. ஆ, எங்கள் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன், டிஸ்டர்ப் பண்ணலையே. நீ கூப்பிட்டதே எனக்கு தெரியல, நான் அப்பாட்ட பேசிகிட்டு இருந்தேன், சொல்லு. இல்லை, எப்போ போலதான் கூப்பிட்டேன். வீட்டுக்கு போயிட்டுருக்குறேன்னு சொல்கிறீங்க? ஆ, ஓ பார்ட்டியா? மறந்துட்டேன். ஆமாம் ஆமாம், நீ வந்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதான் எங்கள் மாமியார் விடமாட்டேன்னு சொல்லிட்டாங்களே. ரம்யா கிட்ட பேசிக்கிட்டே ஃப்ளாட் பக்கமாக போனவன் சாவி எடுத்து போடும் பொழுது தான் தெரியுது ஏற்கனவே வீடு ஓப்பனில் இருக்குது. ரம்யா ஒரு நிமிஷம் வெயிட், நான் உன்னை கூப்பிடுறேன். ஃபோனை வச்சதுக்கப்புறமா ரூமை திறந்து பார்க்குறான், ஆனால் திறந்தா இருக்குது. எப்போவுமே சாவியை ஓப்பன் பண்ணுற திருவுற சைடு திருவி பார்த்தவனுக்கு ஓப்பனே ஆகலை. ஏன்னா அதை ஓப்பனில் இருக்கே, மறுபடியும் க்ளோஸ் பண்ணி பார்க்குறான். இப்போ தான் டபுள் லாக் ஆகுது. இவனுக்கு ஒரே ஆச்சரியம், நம்ம காலையில் போகும்பொழுது டோரை க்ளோஸ் பண்ணிட்டு தானே போனோம், எப்படி இப்போ ஓப்பனில் இருக்கும்? திரும்ப திரும்ப அந்த கேள்வி அவனுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. பழைய மாதிரி இருந்ததை விட்டுட்டு கதவை ஓப்பன் பண்ணி பார்த்தா கதவு ஓப்பன். அப்போ நாம ஒருவேளை சாவி போடாம போயிட்டோமோ? அவனோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னா ரெண்டு வீட்டை தாண்டி தான் போகணும். அந்த ரெண்டு வீடுமே சாத்திதான் இருந்துச்சு, உள்ளுக்குள்ளதான் ஆள் இருக்காங்க, குட்டி பசங்களும் யாரும் இல்லை, திருட்டு பைய இருக்கிற மாதிரியும் தெரியல. என்னவா இருக்கும், ஒருவேளை இந்த வீட்டை விற்றாரே அவரா இருக்குமோ?
டக்குன்னு யோசிச்சவன் அவனோட பேக்கெட்ல இருக்கக்கூடிய மொபைலை எடுத்து அந்த ஆளுக்கு ஃபோன் பண்றாரு. ஃபோன் ரெண்டு வாட்டி போனதுக்கு அப்புறமா மூணாவது வாட்டி அந்த ஃபோன் அட்டன் பண்றாரு. அண்ணா, நான் இந்த ஃபிளாட் நம்பர் 319 வாங்கியிருக்கேன் இல்லையா, அந்த அவன் கார்த்தி பேசுறேன். சொல்லுப்பா சொல்லு, என்ன விஷயம்? அண்ணா, அந்த ஸ்பேர்கீயா, அதெல்லாம் வீடு உங்ககிட்ட கொடுக்கும்பொழுது பத்தத்தோட சேர்த்தி கொடுத்தாச்சே. ஓ, அப்படிங்களா? மொத்தமாக எத்தனை ஸ்பேர் கீனா? என்ன தம்பி, மொத்தமாக சாவியே 4 தான், நீங்கள் 1 வச்சுருப்பீங்க, ஸ்பேராக 3 இருக்குமே. ஓ, ஓகே ஓகேண்ணா. தம்பி, கீ இருக்கா? தொலைச்சி போட்டு வீட்டுக்குள்ளே அதைக்கான இதைக்கானா நாங்கள் பொறுப்பு கிடையாது. ஐயோ, இல்லை இல்லை, அப்படி கேட்கல நான். எங்கிட்ட 4 கீ இருக்குது, இல்லை எக்ஸ்ட்ரா கீது ஒன்று கொடுப்பீங்களோ என்னமோன்னு. இல்லை தம்பி, மொத்தமாக ஒரு வீட்டுக்கு 4 கீ தான் நாங்கள் கொடுப்போம். சொந்த வீடு வாங்கிட்டீங்கன்னா பத்திரத்தை கொடுக்கும்போது சேர்த்து எல்லாம் கொடுத்துருவோம், உங்களோட சொத்து. வீட்டு வாடகை விட்டோம்னா மட்டும்தான் 2 கீ உங்ககிட்ட கொடுத்துட்டு 2 கீ நாங்கள் வச்சுக்குவோம். மொத்தமாக அந்த அப்பார்ட்மெண்ட்டில் 15 வீடு இருக்குது, அதில் 2 வீடு மட்டும்தான் வாடகைக்கு இருக்கிறாங்க. அதுலேயும் ஒரு வீட்டுக்கு ஆள் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, விற்கலான்னு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உங்கள் வீட்டுக்கு நீங்கள் தான் முத முதல்ல குடி வரீங்க. இதுக்கு முன்னாடி நாங்கள் வாடகைக்கு விடல, யாரும் வாங்கவும் இல்லை. புத்தம் புது வீடு கட்டி இப்போ தான் 1.5 வருஷம் ஆகுது. எல்லா வீட்டுக்கும் இப்போதான் ஆட்கள் வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால வீடும் புதுசு, சாவி 4 உங்ககிட்ட இருக்கு தம்பி. உங்களுக்கு எனக்கு எந்த விதமான சம்மந்தமும் இல்லை. சரிண்ணா, சரி, நான் ஏதோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கு. சரிப்பா. கொஞ்சம் கராராக பேசிட்டு அவர் ஃபோனை வச்சிடுறாரு. அப்போ தான் உனக்கு ஞாபகம் வருது, ஒருவேளை நம்ம காலையிலேயே எங்கேயாவது சிச்ச இருக்காதே. உள்ளே போனவன் வீட்டில் ஏதாவது வித்தியாசமாக இருக்கான்னு தேடி தேடி பார்க்குறான். ஆனால் வீட்டை முழுசாக அடுக்கணும் அவன் தானே, எந்த பொருளும் மாறவே இல்லை, எல்லாமே அப்படியே தான் இருக்குது. எல்லா பக்கம் சுற்றி முற்றி பார்த்தவன் ஒரு பொருள் கூட வித்தியாசமே இல்லாத புரிஞ்சுக்கிட்டு, சரி நாம தான் காலில் ஒரு வேளை யோசிக்கும் பொழுதே மறுபடியும் ஃபோன் வருது. டக்குன்னு விருக்குன்னு பயந்தவன் ஃபோனை எடுத்து பார்க்குறான். ரம்யா கால் பண்ணுறான். ஃபோன் அட்டன் பண்ணிட்டு, என்னாச்சு, ஏன் கட் பண்ணிட்டீங்க? இல்லை, ரூமு ஆல்ரெடி திறந்துருந்துச்சு. ரூமா, சாரி, வீடு. வீடு ஆல்ரெடி திறந்துருக்குது, அதான் ஏன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன், ஒருவேளை கீ போடாமல் போயிட்டீங்களோ? அப்படிதான் நினைக்கிறேன் ரம்யா. போகிற அவசரத்தில் ரூமில் வழக்கமாக பசங்க எனக்கு அப்புறம் 2-3 பேர் போவாங்க. போகிறப்ப அவனை தூங்கிட்டு இருப்பாங்க, நான் டோரை சும்மா சாத்திட்டு போவேன். அந்த மாதிரி போயிட்டுனேன் என்னமோ. வழக்கமாக அன்னிச்சியாக நடக்கிறது தானே? அதுவும் சரிதான். நான் கால் பண்ணணும் அப்படின்னா எங்கள் அப்பாவுக்கு பண்ணோன்னா கூட அன்னிச்சியாக உங்களுக்கு பண்ணிடுறேன். அந்த மாதிரி அதுவும் சரிதான் ரம்யா. ரெண்டு பேரும் இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு பொருள் மட்டும் புதுசாக வந்திருக்கிறது கார்த்திக்கு தெரியவே இல்லை. பேசுனதில் நேரம் போகவே இல்லை. காஃபி போட்டு குடிக்க, மூஞ்சி கழுவ, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண, வீட்டில் எல்லாம் அரேஞ்ச் பண்ணன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 8:30 வரைக்கும் ஃபோன் பேசிடுறான். 8:30 தான் திடீர்னு ரம்யாவுக்கு ஞாபகம் வந்து, ரம்யாவோட அம்மா சாப்பிட கூப்பிட்ட நேரத்தில் தான் ரம்யாவுக்கு ஞாபகம் வந்திருக்குது. கார்த்தி, சொல்லு ரம்யா, டைம் 8:30. 8:30 இவனுக்கு என்ன, இன்னும் ஆளுக்கானா? சரி கார்த்தி, அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க, நீங்கள் பார்ட்டி நல்லா என்ஜாய் பண்ணுங்க. ஓகே ரம்யா. ஃபோனை வச்சதுக்கப்புறமா கார்த்திக்கு ஒரே சந்தேகம். 8:00 பார்ட்டிக்கு வரணும்னு சொன்னால் 7:45 வந்துட்டு நச்சரிப்பான் விக்னேஷ். கரெக்டாக பஞ்சுவலாக 8:00 வந்துடுவா சாரு. கொஞ்சம் முன்ன பின்ன லேட்டானாலும் ஒரு 10 நிமிஷம் வந்துடுவாங்க கணேஷும் பூஜாவும். இவங்க யாருமே வரலையே, ஏன் யோசிச்சுக்கிட்டே விக்னேஷுக்கு கால் பண்ண. விக்னேஷ் மொபைல் எடுக்கல, சாருக்கு ஃபோன் பண்ணி சாருவும் எடுக்கல, கணேஷ் பூஜாவுக்கு ஃபோன் பண்ணி அவங்களும் எடுக்கல. 3 பேர் எங்கே போயிருப்பாங்க? யோசிச்சுட்டு இருக்கும் பொழுதே விக்னேஷ்ட்ருந்து கால் வருது. ஏய் டேய் மச்சா, மணி 8 ஆச்சு, என்னடா இன்னும் பார்ட்டிக்கு வரல? விக்னேஷ் உடனே கோவமா, டேய் ஃபோனில் அடிக்க முடியாது நினச்சிட்டு நீ திமராக பேசிகிட்டு இருக்கியாடா, என்னடா ஆச்சு? நீ தான்டா 7:00 ஃபோன் பண்ணி இன்றைக்கி பார்ட்டி இல்லை நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலான்னு சொன்னேன். நானா? ஆமாண்டா, நீ தான் ஃபோன் பண்ணி இன்றைக்கி பார்ட்டி கிடையாது நெக்ஸ்ட்டுக்கு வச்சுக்கலான்னு சொன்னேன். அதனால தான் நாங்கள் யாரும் வரல. கணேஷும் பூஜாவும் சாருவும் வேணால் கேட்டுப்பார், நீ தான் ஃபோன் பண்ண. சந்தேகம் இருந்தால் போய் வாட்ஸ்அப் பாரு. வாட்ஸ்அப்பில் என்ன, விக்னேஷு இன்றைக்கி பார்ட்டி இல்லைடா அடுத்த வாரம் வச்சுக்கலான்னு எங்கிட்ட சொன்ன மாதிரி சாருக்குட்டி கணேஷ் பூஜாக்கிட்டையும் ஃபோன் பண்ணி சொன்னவன் எங்கேயாவது நாங்கள் தெரியாதனமாக வந்துடுவோமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு வாட்ஸ்அப்லேயும் மெசேஜ் பண்ணியிருக்கிறடா மச்சா. போய் பாரு, அம்மா திடீர்னு என்னை மார்க்கெட் கூப்பிட்டு வந்துட்டாங்க, நீ இன்னைக்கு பார்ட்டிலேன்னு சொல்லங்காட்டி வச்சிரு. ஃபோனை வச்சதுக்கப்புறமா கார்த்திக்கு ஒன்றும் புரியல. இல்லை, அவன் ஃபோன் பண்ணி யாருக்கும் இன்னைக்கு பார்ட்டிலேன்னு சொல்லலை. அதே மாதிரி அவன் சொல்கிற அதே டைமில் அவன் ரம்யா கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்தான். எப்படி இருக்கும், சந்தேகப்பட்டவன் டக்குன்னு கணேஷ்க்கு ஃபோன் பண்ண கணேஷும் அதே சொல்கிறான். ஆமாண்டா மச்சான், பூஜா தான் ஃபோன் எடுத்தான். பூஜா இன்னைக்கு வந்து நமக்கு பார்ட்டி கிடையாது நெக்ஸ்ட் வீக் வச்சுக்கலாம், எனக்கு கொஞ்சம் எமர்ஜென்சி அப்படின்னு சொன்னேன். ஆமா, என்னடா எமர்ஜென்சின்னு கேட்குறக்குள்ள ஃபோனை வச்சுட்டேன். என்னடா மச்சா ப்ராப்ளம்? டி கணேஷ்,
ப்ராப்ளம்லாம் எதுவும் இல்லை, ஒரே நிமிஷம் இல்லை நான் கூப்பிடுறேன் டக்குன்னு. அப்போ தான் வாட்ஸ்அப்பில் சொன்ன விஷயம் வருது. உள்ளே போய் வாட்ஸ்அப்பில் அவங்களோட குரூப்பை பார்க்கும் பொழுது கார்த்திக்கோட நம்பரில் இருந்து அவங்களோட குரூப்பில், இன்னைக்கு பார்ட்டி கிடையாது, நாம் நெக்ஸ்ட் வீக் பார்த்துக்கலாம், எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு ஒரு மெசேஜ் போயிருக்குது. மெசேஜை பார்த்து அவனுக்கு ஈரக்கொழியே நடங்க ஆரம்பிச்சிருச்சு. இவன் அனுப்பாமல் ரம்யா கிட்ட பேசிகிட்டு இருக்கிற டைமில் யார் இவங்க மூணு பேர்த்துக்கும் இவன் நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணி பார்ட்டி கேன்சல்னு சொல்கிறதும், கார்த்திகோட் நம்பர்லேருந்தே வாட்ஸ்அப்பில் பார்ட்டி கேன்சல்னு அனுப்பியிருக்க முடியும்? ஆச்சரியமாக அதே மெசேஜை ரொம்ப அதிர்ச்சியாக பார்த்துட்டு நிற்கிறான் கார்த்தி.